புரவி புயல் காரணமாக பெய்த தொடர் மழையில் தஞ்சை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் காதர் உசேன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் புரவி புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த அம்மையகரம் வரகூர் உள்ளிட்ட பகுதிகளில் வயல்களில் 3 நாட்களாகவே தேங்கி நிற்கின்றது தண்ணீர். வடியாமலே உள்ளதால் பயிர்கள் என்பது அழுகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருத்தர் இருக்காரு, நீங்க எத்தனை ஏக்கர் சாப்பிடு பண்ணீங்க, இந்த பயிரை காப்பாற்ற முடியுமா என்ன ஏதுன்னு சொல்லுங்க. இது ஏற்கனவே நிவர் புயல்னால இந்த மழையினாலேயே வந்து பயிரெல்லாம் முடிச்சுட்டு அதிகம் அழுகிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நடவு பண்ணியிருக்கிறோம். இதுவரையும் 5000 ரூபா செலவு பண்ணி திரும்ப நடவு பண்ணி இப்போ புரவி புயல் வர முன்னறிவிப்பு தெரிஞ்சு நாங்கள் வந்து பிடபிள்யூடியில் சொல்லி பாசன வாய்க்காலில் வர தண்ணீரை நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டியும் இப்போ பெய்த அதிக கனமழையினால் ஃபுல்லாக பயிர்கள் பூரா பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ திரும்ப நடவு செஞ்ச பயிரும் அழுகி இப்போ 5 நாட்களாக தண்ணி வடிய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கடுத்து என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியலை. இதுக்கப்புறம் நாங்கள் நாற்று விட்டு நடவு செஞ்சாலும் அது வளர்றதுக்கான சீதோசன நிலை கிடையாது. என்ன செய்கிறதுன்னு இப்போ வழியற்ற முறையில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பயிர்களை பூரா பாருங்கள், அழுகி சுத்தமாக நாசமாக போயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வடிகால் வசதியும் முறையான படி எங்கள் ஊரில் இல்லை, அதை சொல்லிக்கிறோம். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் வந்து கடந்த 3 நாட்களாக பெய்த மழையில் சுமார் 20,000 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ள நிலையில் பல பகுதிகளில் தண்ணீர் வடிந்து வருகிறது. ஆனால் தற்போது நிற்கக்கூடிய அம்மையகரம் வரகூர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து வடிகால் வசதிகள் முறையாக இல்லாததால் தண்ணீர் வடியாமல் சுமார் இந்த பகுதியில் 50 ஏக்கருக்கு மேல் தண்ணீர் வடியாமலே உள்ளது. இந்த பயிரை இனி காப்பாற்ற முடியாது, இளம்பயிர் என்பதால் இந்த பயிரை காப்பாற்றவே முடியாது என்ற நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளார்கள். உடனடியாக வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் முறையாக கணக்கெடுத்து தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்கின்றனர் பகுதியை சேர்ந்த விவசாயிகள். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் ஹாதர் ஹுசேன், புதிய தலைமுறைக்காக.